நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய பணியில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி அடைவிக்கும் முறை, பாரம்பரிய முறைப்படி அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடைவிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இரும்பு துண்டு ஆணி வச்சுருக்கேன், ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் பார்த்திங்கன்னா, ஒரு நாணயம், 2 ரூபாய் நாணயம், மிளகாய் ஒரு 7 துண்டு போட்டிருக்கேன்னா, கறித்துண்டு ஒரு 5 வச்சுக்கலாம் மிளகா, இல்லை 7 வேணால் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பப்படி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணல் வந்து ஒரு 1/2 செட்டி தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடுவையில், அதாவது பார்த்திங்கன்னா மக்கில் தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முட்டை இந்த மாதிரி சேகரிப்பு பண்ணி வைப்போம், அதில் பார்த்திங்கன்னா அதனோட டஸ்ட்டு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா மண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை கழுவி வைக்கிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே பச்சம் அப்படின்னா வந்து முட்டை அழுகிருக்கேன், அழுகின முட்டைன்னா மேலே வந்துடும், அதுக்காகவும் தான் அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையான பொருள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னென்னா முட்டையெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் வச்சு கழுவிட்டு, அப்புறம் முக்கியமாக தேவை ஒரு வேஸ்ட்டு, அதை வந்து தொடச்சிருக்கேன், தொடச்சதுனால அப்படி ஆகிருக்கு, தொடச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது அழுக்க இருக்குது, இதிலேருந்து டஸ்ட்டு தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆணித்துண்டு எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து என்னென்னா மழை காலங்களிலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் ஆகுது அப்படின்னா அது அப்சர்வேஷனை பாதுகாக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா, மழை காலங்களில் இடி மண்ணில் தாங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த முட்டைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாங்கிறது தான் இந்த இரும்பு துண்டு. இந்த மார்க்கர் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா, நம்ம முட்டையில் வந்து மார்க் பண்ணி எழுதி வைக்கிறதுக்கு, டேட்டு இல்லைன்னா நமக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் மார்க்கில் எழுதி வைக்கணும். இன்னொரு பையன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேவல் ஏதாவது வந்து திருப்பி ஏதாவது கோழி முட்டை வச்சாலும் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த முட்டையை நம்ம வெளியே எடுத்துடலாம், அதுவும் ஒரு யூஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ நமக்கு டேட் தெரியும், அதுக்காகவும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு செல்லு பேனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அது ஏன்னு கேட்டிங்கன்னா கோழி ஒரே இடத்துல இருக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வந்து செல்லு பேனெல்லாம் எதுவும் பிடிச்சிருக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாய் துண்டு. இந்த கறித்துண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஏதாவது உள்ளே போய் எச்சமோ இல்லை வந்து நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைப்போம், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஏதாவது பட்டாலோ இல்லை அது வந்து ஏதாவது கழிவில் கழித்தாலோ அதில் வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா, ஈரப்பதத்தை வந்து இந்த இதிலேருந்து சட்டியிலேருந்து எடுக்கக்கூடிய உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கறித்துண்டுக்கு இருக்குது, அதுக்காக தான் இந்த கறித்துண்டு சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து என்னென்னா எழுத போகிறேன், எழுதிட்டு அந்த பதிவு நான் பதிவுன்ற நண்பர்கள் அடைவிக்கிற முறையும் நான் வந்து பதிவுன்ற நண்பர்களே நண்பர்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கர் வச்சு எழுதியிருக்கேன், அதை பார்த்திங்கன்னா கதிர் களஞ்சியம்னு போட்டு பார்த்திங்க அப்படின்னா 11/5/2019 இன்றைக்கி தான் வச்சுருக்கேன், வச்சதுக்கான தேதியும் வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் மேக்ஸிமம் காலையில் டைம் தான் நான் அடை வைப்பேன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த அடைவிக்க முறையை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஆணியை பற்றின விளக்கங்கள் நான் சொல்லிட்டேன் எதற்காகனா, அதாவது வந்து இடிமின்னல் தாக்கங்கள் அல்லது வைப்ரேஷன், அதாவது ஏதாவது வந்து திடீர்னு அடித்து அப்படின்னா அந்த முட்டைகளுக்கு எதாவது அதிர்வாகக்கூடாது அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா, அதற்காக அஜுரேஷனை பார்க்குறதுக்கு, அஜுரேஷனை தாங்கிறதுக்காக. இந்த மிளகாய் துண்டு பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னா வந்து செல்லெல்லாம் எதுவும் பிடிக்காமல் இருக்க வந்து இந்த மிளகாய் துண்டு. இந்த கறித்துண்டு பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்காக இந்த கறித்துண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் வந்து எதுக்காக நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நண்பர் போன அடையில் கேட்டிருந்தார், அவருக்கு அப்போயே சொல்லியிருந்தேன். இந்த நாணயம் நாங்கள் எதுக்காக போடுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோழி நம்ம அடை வச்சதுலேருந்து அது வளர்த்தி பெருசாகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தீவன கஷ்டம் எதுவும் வரக்கூடாது, நம்மளுக்கு எதுவும் வந்து அந்த மாதிரி பண கஷ்டமோ இல்லை பொருள் கஷ்டமோ எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாணயம் வந்து உள்ளே போடுறது. அதற்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த காயின் உள்ளே போடுறதுக்கான காரணம் வந்து அதுதான் நண்பர்களே. இப்போ வந்து என்னென்னா கோழியை வந்து எடுத்து அவையும் வைக்கணும், அல்லது அடை வைக்கலாம்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவையும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். இப்போ அது வைக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் நண்பர்களே. நண்பர்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பெரிய கருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா அடை வச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அடை படுத்திருக்காங்க அல்லது அவையம் படுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அடை வச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து முட்டை வைக்கும் முட்டை அடை வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக உள்ளே வந்து தண்ணி வைக்கணும். ஏன்னா அது ஒரே இடத்துல படுத்துருக்கனால என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியில் எழுந்திரிச்சு வராது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அவ்வளோதான். வெளியில் மேயும் கழிவை கழிச்சு வச்சுன்னா பார்த்திங்கன்னா திருப்பி வந்து அடையில் படுத்துருவாங்க. அவங்களும் முட்டையெல்லாம் கரெக்ட் பண்ணல, கரெக்ட் பண்ணாங்கன்னா அடியில் வச்சு படுத்துக்குவாங்க கரெக்டாக. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அது வெளியில் எழுந்திரிச்சு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா. இது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான் உடச்சிச்சு அப்படின்னு என்ன பண்ணோம்னா அவங்களோட முட்டையை உடச்சி குடிச்சிருவாங்க கீழே இறங்கி வர சங்கடப்பட்டு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சிடறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட வச்சு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கணும், ரூமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பகலில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன விடை விட்டுக்கிட்டு இருந்தேன், உனிமேல் அவங்கள வந்து வெளியில் விட்டுட்டு இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எது இல்லாமல் நைட்டு மட்டும் இதுக்குள்ளே அடைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எங்கள் அதாவது வந்து என்னோடய பண்ணையில் அடை வைக்கக்கூடிய முறையை தான் நான் வந்து இப்போ வந்து கொடுத்து சொல்லியிருந்தேன் நண்பர்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் பாரம்பரியமாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற முறை தான். இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அடை வச்சு குஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்ல. அதை தான் வந்து நான் வீடியோவை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கதிர் கலைஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் உடனுக்குடனே நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து நான் சொன்னதில் ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அதற்கு பதிலளிக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் கதிர் கலைஞ்சம் சேனல் சார்பாக கதிர்வேல் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோக்களை வந்து எல்லோரும் பார்த்துருக்க நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய இதயம் கனிந்த வணக்கத்தையும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.